அன்பானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். லூக்கா சுவிசேஷம் 18:27. அண்டர்ஃபுல் வேர்ட், அருமையான வசனத்தோடு அன்பர் இயேசு இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கிறார். பாருங்கள், அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். லூக்கா 18:27. மனுஷரால் கூடாதவைகள், அப்படி ஒரு காரியம் இருக்குல்ல, மனித சக்தி அது குறுகினதுதான், மனுஷனுடைய கை பலம் அது குறுகினது, ஆனா தேவனுடைய வல்லமையோ அது மகா பெரியது என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். எண்ணாகமம் 11:11 ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கு என்ன நடக்குது? இஸ்ரவேலர் எல்லாரும் பாளையத்துல முறுமுறுக்கிறாங்க மோசைக்கு எதிராக. எதுக்கு? இறைச்சி வேணும், சாப்பிடறதுக்கு இறைச்சி உணவு வேண்டும். ஐயா மோசே ரொம்ப கலங்குறாரு, பெரிய கூட்டமா இருக்குது, காலாட்கள் மட்டுமே 600,000 மேல இருக்கிறாங்களே, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இறைச்சி கொடுக்க இந்த சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் எல்லாம் நான் கொண்டு வந்தாலும் முடியாதே. அல்லது இஸ்ரவேலர் மத்தியில காணப்படுகிற ஆடு மாடுகள் எல்லாம் அடித்து போட்டாலும் அதுவும் முடியாதே. நாங்க என்ன செய்வோம்? நான் என்ன செய்வேன்? இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன எதிர்க்கிறாங்களே. யெகோவா தேவன் சொன்னார், மோசே என் கை குறியிட்டோ, என் கை குறியிட்டோ. இன்னைக்கு நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், என் கை குறியிச்சா? நிச்சயமா குறுகல மகனே, உன்னுடைய காரியத்துல என் கை குறுகவில்லை, என் அன்பை நான் காண்பிப்பேன், என் கை மகா பெரிய வல்லமையுடையது. மனுஷனால முடியாம இருக்கலாம், ஆனா என்னால முடியும்னு சொல்லி நான் நிரூபிப்பேன். உன் காரியத்தை, உனக்கு கடினமா இருக்கிற காரியத்தை என் சமூகத்துக்கு கொண்டு வா, விடையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். அது பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், எத்தனையோ முறை தோல்வியை சந்தித்த ஒரு காரியமா இருக்கலாம், மறுபடி முயற்சி பண்ணியோ ஏதோ ஒரு பகுதியில கட்டப்பட்டு விழுகிற ஒரு காரியமா இருக்கலாம், தொடர்ந்து வருகிற தடையா இருக்கலாம், கடைசி நிமிஷம் கை நழுவி போகிற ஒரு காரியமா இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு கடினமா இருக்கிற காரியத்தை தேவ சமூகத்துக்கு கொண்டு போவோமா? நிச்சயமாகவே தேவன் சொல்லுகிறார், மனுஷரால் கூடாதது என்னால கூடும்பா, என்னால கூடும்மா, நான் உனக்காக செய்து முடிப்பேன். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பாரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, ஆவியானவரே சுவாமி, மனுஷரால் கூடாதவைகள் அது எதுவாயிருந்தாலும் சரி, தேவனால் கூடும், அப்பாவால் கூடும். ஆதலால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருடைய சமூகத்துக்கு அந்த காரியத்தை கொண்டு வரணும். இந்த வேளையில அவரே உங்களுக்கு பரிகாரியாய், விடுதலை கர்த்தராய் கடந்து வந்திருக்கிறார். விடுதலையை பெற்றுக் கொள்வோமா? விடுதலையை பெற்றுக் கொள்வோம். அவருடைய கையின் கிரியையை நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய எல்லா சேலரி காரியங்கள்ல, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளின் மத்தியில் அவருடைய கரம் வெளிப்பட போகுது, அவருடைய வார்த்தை வெளிப்பட போகுது, அவருடைய வல்லமை வெளிப்பட போகுது, அவருடைய செயல்களை நீங்க பார்க்க போறீங்க. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். கைவிடப்பட்ட உன் பிள்ளைய கர்த்தர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.